தமிழக பட்ஜெட்டில் சிறு குறு தொழில் முனைவோருக்கு பல திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் மூலப்பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த எந்த அறிவிப்பும் இல்லாதது ஏமாற்றம் அளிப்பதாக கோவை தொழில் முனைவோர் தெரிவித்துள்ளனர். மூலப்பொருள் விலை உயர்வை கட்டுப்படுத்த கமிட்டி ஏற்படுத்த வேண்டும் என்று கொடிசியா தலைவர் ரமேஷ் பாபு தெரிவித்தார். மேலும் மின்னணு சாதனங்களுக்கு சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். தொழில் மேம்பாட்டுக்காக தொழில் முன்னேற்றத்துக்கான அறிவிப்புகள் தான் இந்த பட்ஜெட்டில் இருந்தது. வழிய நாங்கள் நலிந்து கிடக்கின்ற இந்த கொரோனாவில் நலிந்து கிடக்கின்ற தொழில்களை பாதுகாப்பதற்காக எந்த விதமான தனி அறிவிப்பும் எங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் சொல்லப்படவில்லை. அதே போல் வந்து மின்சார மானியம் கேட்டிருந்தோம், குறுந்தொழில் முனைவர் 25 HP வரைக்கும் பயன்படுத்துகின்றோம், அதுவும் இந்த அறிவிப்பில் இல்லை. கோவையில் நீண்ட நெடிய நாட்களாக நாங்கள் குறுந்தொழில் பேட்டை ஜாப்பாடு செய்கின்ற தொழில் முனைவர்களுக்கு தொழில் பேட்டைக்கான நிதி ஒதுக்கீடு செய்து இந்த பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டிய எந்த எதிர்பார்த்தும் அதுவும் நடைபெறவில்லை. கோயம்புத்தூருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் வந்து கேட்டிருந்தோம். ஏன்னா அது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆகும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சேவ் பண்ணலாம். ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் வந்து அது மோட்டிவேட் பண்ணோம்னா இந்த ரீஜனில் நான் கண்டிப்பாக எங்கே இங்கே இவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கிறதுக்கு நல்லாயிருக்குன்னு எதிர்பார்த்தோம், அது வரல. அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு எடுத்துட்டோம்னா சென்னை சுற்றி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, பாக்கி சிட்டிஸ்க்கு வரல, அதே மாதிரி கோயம்புத்தூருக்கு வரல.